அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மங்களக்காரகன் அப்படின்னு எல்லாராலையும் போற்றப்படக்கூடியவர் தான் செவ்வாய். செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது நாம் வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உண்மையாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மங்களகரமானது, சிறப்புக்கு உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. பூமிக்காரகன் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது. இந்த நாளில் நாம் தொடங்கக்கூடிய எல்லா செயலுமே சுபமாக நிறைவடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய் கிரகத்தினுடைய அனுகூலம் கண்டிப்பாக கொண்டிருக்கணும். ஆடை உடுத்துவதில் இருந்து புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வரை இந்த செவ்வாய்க்கிழமை நாள் பார்க்குறவங்க உண்டு. எடுத்ததுக்கெல்லாம் இப்படி நாளும் கிழமையும் பார்க்கலாமா என்று நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்கிறவங்களும் இருக்காங்க. ஜோதிடங்களை முழுமையாக நம்மளை அப்படின்னு சொன்னால் கூட விஞ்ஞானத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய இந்த கிழமைகளுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் படுதுங்க. அந்த வகையில் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய்க்கு உரியவராக இருக்கார். இவரை நாம் வணங்கி துவங்கக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக வெற்றியடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது, குறிப்பிட்டு செவ்வாயில் இது போன்ற வழிபாடையெல்லாம் எப்படி மேற்கொள்ளலாம், ஏன் நாம் இது போல வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அதோடு நீங்கள் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது, முழுமையாக நல்ல ஒரு ஜோதிட பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அவர்களால் நல்ல ஒரு தீர்வு சொல்லப்படுது. இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன கருத்தும் கூட. வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள், நன்மையே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டத்தில் இருக்கேன், என்னால் அதிலிருந்து மீண்டே வர முடியல, நிறைய கடன் வாங்கிட்டேன், எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்குது, நான் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சேன் அது முடியல, நல்ல ஒரு வேலையில் சேரணும்னு நினச்சேன் அதெல்லாம் முடியல, திருமணம் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக இழுத்துக்கிட்டே போகுது, குழந்தை பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடருடைய ஆலோசனை தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான முறையில் பரிகாரங்களோ அல்லது உங்களுக்கு சரியான வழிகாட்டியாக இருப்பாங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம். ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் போய் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றம் வரும். சரி, நாம் இப்போது வெள்ளிக்கிழமை பூஜையை பற்றி பார்த்துட்ருக்குறோம். தினமுமே சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பழக்கம் மாறி இப்போது அவசரமான இந்த வாழ்க்கையில் வாரம் ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமையாவது நம்ம வழிபாடு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் குடும்ப கஷ்டத்துக்கு வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் நாம் பணம் சம்பாதிக்கிறோம், ஆனால் அந்த பணம் வர வழியும் தெரியல, போகிற வழியும் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயை நம் வசம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி மகாலட்சுமியினுடைய வாசம் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் வியாழன்கிழமையே நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சு முடிச்சிடணும். வெள்ளிக்கிழமை நாட்களில் சுத்தம் செய்வது கூடாது. அப்படி வியாழன்கிழமையே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடிச்சுட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. அதே சமயம் நம்ம பூஜை அறையை கவனிக்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம வீட்டு பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த நாட்களில் வீட்டு பூஜை அறையை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நாம் சாமி கும்பிடும்போது மகாலட்சுமிக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது நல்லது. குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்கள் வீடுகளில் எந்த விளக்கு இருந்தாலும் ஏற்றலாங்க, காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவதும் ரொம்ப சிறப்பு. அதோடு அகல் விளக்கு ஏற்றினாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை பூஜையை நம்ம முறையாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த பொருட்களை கொண்டு செய்வது அப்படின்னு பார்க்கும்போது அதனால் நமக்கு ஐஸ்வர்யம் வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்தே இந்த காலம் வரைக்கும் பெருமாளும் பூஜை அப்படின்னு பார்த்தா முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய பொருளாக முதல்ல வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் இவையெல்லாம் தான் சொல்லுவோம். அதிலும் வாழைப்பழம் பூஜைக்கு ரொம்ப சிறந்ததுங்க.
பூவாழம் பூ வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மஞ்சள் வாழைப்பழம் இவையெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வாங்கி வழிபட்டுக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது. சுவாமிக்கு பூ கூட வாங்கி நம்ம போடலாம், மாலையை கூட போடலாம். வெற்றிலை பாக்கு பழம் இவையெல்லாம் நம்மளாம் நிறைய பேர் இப்போ வைக்காத ஒரு பொருளாக, சாமிக்கு வழிபாடு செய்யக்கூடிய பொருளில் இதை நம்ம சேர்க்கிறது கிடையாது. ஆனால் அந்த வெற்றிலை பாக்கு வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயங்களை, சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். வெற்றிலை அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். கொட்டைப்பாக்கு குலதெய்வமாகவும் பார்த்து தான் நாம் இந்த காலத்தில் வழிபாட்டை மேற்கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த காலங்களில் வெற்றிலை அப்படிங்கிறது மகாலட்சுமியாகவும் கொட்டைப்பாக்கு குலதெய்வமாகவும் வைத்து வழிபாடு செஞ்சு வந்தாங்களாம். அதனால் இன்றைக்கி வெற்றிலைப்பாக்கு வாங்கி நம்ம அதை போடுறதுக்கு, அதாவது தாம்பூலம் தரிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி அவையெல்லாம் காலம் மாறி போயிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள்லாம் இன்றைக்கி நம்ம மறந்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கும் அதை கடைபிடிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெற்றிலை பாக்கு போடுறதுக்கு நம்மளுடைய வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னாலும் கூட பரவாயில்ல, நாம் சுவாமிக்கு இதை வாங்கி வழிபாட்டுக்கு வைக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நாம் வழிபாட்டுக்கு வச்சுட்டு அதற்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, ஆடு மாடுகளுக்கு பச்சையாக இருக்கும் போதே அதை நம்ம சாப்பிட கொடுக்கறது நமக்கு எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அதை நீக்க வல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால வெற்றிலை பாக்கு வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் நமக்கு வெற்றிலை பாக்கு வாடி போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம மண்ணில் கூட போட்டோம், பூத்தொட்டிகளில் போட்டோம் அப்படின்னா அது நல்லது தான். நம்ம செடிக்கு வளர்க்கக்கூடிய பூத்தொட்டிகளில் கூட யாருடைய கால்லையும் படாமல் போடுறது நல்லது. இதே போல் வெள்ளிக்கிழமை தோறும் கட்டாயமாக வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இவையெல்லாம் வச்சு பூஜை செய்யக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். கூடவே ரெண்டு கற்கண்டு வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது நல்லது, அதாவது டைமண்ட் கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கற்கண்டு வச்சு இனிப்பாக வச்சு நெய்வேத்தியம் படைக்கிறது இவையெல்லாம் வைத்து நம்ம கொடுக்கறது நல்ல ஒரு இனிமையான சம்பவங்கள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாம். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை இருக்கிறவங்க நாம் இது போன்ற வழிபாடுகள் எல்லாம் வெள்ளிக்கிழமை நாட்களில் மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் நீங்களும் வழிபாடுகள் செய்து வாங்க. மந்திர ஜபத்துடன் செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகள் மிக விரைவான பலனை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி வெள்ளிக்கிழமையில் மந்திர ஜபத்துடன் சில சக்தி வாய்ந்த வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும், நம்ம வீட்டில் சுபிஷம் நிலவும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மங்களகரமான நாளாகவும் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் பார்க்கிறோம். இது மகாலட்சுமிக்கு உரிய நாள். செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாடு நமக்கு மிகப்பெரும் செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடியதாக அமையும். செல்வம் அப்படின்னு சொன்னதுமே நாம் பணம் பொருள் இப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் அதை விட முக்கியமானது நிம்மதி, மகிழ்ச்சி, குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், ஞானம் போன்றவற்றையும் குறிக்கிறது. இவையெல்லாம் செல்வங்கள் தான். இவை அனைத்தும் கிடைத்தால் மட்டும் ஒருவருடைய வாழ்க்கை முழுமையடையும். இதனால தான் பெரியவங்க வாழ்த்தும் போது 16 விதமான செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. வெள்ளிக்கிழமையில் செய்யப்படக்கூடிய சக்தி வாய்ந்த வழிபாடு எப்படிப்பட்ட வறுமையில் இருக்கிறவங்களையும் கோடீஸ்வர யோகத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பூஜையை நம்ம தொடர்ந்து செஞ்சு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் படிப்படியாக செல்வ வளம் உயர்வதை கண்கூடாக பார்க்க முடியும் என்று சொல்கிறாங்க. இதற்கு வெள்ளிக்கிழமையில் நாம் ஒரு தாம்பூலம் எடுத்துக்கலாம், அதில் ஒரு பெரிய காகிதத்தை வைக்கலாம், அதனுடைய மையத்தில் ஒரு பெரிய முக்கோணம் வரைந்துக்கலாம், ஒரு மத்தியில் ஓம் சக்தி என்று எழுதி வைத்து விடலாம். ஓம் சக்தி என எழுதப்பட்ட காகிதத்தின் மேலே வெள்ளை தாமரையே வைக்கலாம். வெண் தாமரை கிடைக்கல அப்படின்னா செந்தாமரையே கிடைத்தா கூட வைக்கலாம். இதையெல்லாம் நம்ம இப்படி கூட பயன்படுத்தலாம். இரண்டும் கிடைத்தாலும் இன்னமும் நல்லது தான். இதோடு ஒரு உதிரி மல்லிகைப்பூ மற்றும் ரோஜா இதழ்களை உதிர்த்து வச்சுக்கலாம். இரண்டு மலர்களையும் கலந்து வைத்து கொண்டு ஓம் சக்தி என சொல்லி, ஓம் சக்தி என எழுதி தாமரைப்பூ வைத்த காகிதத்தில் போடலாம். இப்படி ஒவ்வொரு ஓம் சக்தி என்றும் 108 முறை சொல்லி பூக்களை போட்டு அர்ச்சனை செய்வது மிக 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 நல்லதுங்க. பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா குங்குமத்தை எடுத்துக்கலாம். அந்த குங்குமத்தை தாழம்பும் குங்குமமாக இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. அப்படி அந்த குங்குமத்தை எடுத்துக்கிட்டு தாழம்பு குங்குமத்தால் நாம் வந்து சிறிது சிறிதாக எடுத்து ஓம் என்று மட்டும் 14 முறை சொல்லி அந்த பூக்கள் மீது வைக்கலாம்.
இதே போல் தொடர்ந்து நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அல்லது என்ன பிரச்சனையோ அது நீங்க வேண்டும் என்றும், சுபகாரியங்கள் நடப்பதற்கான தடைகள் அனைத்தும் விலகி நன்மைகளும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டும் என குல தெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் பராசக்தியையும் வேண்டிக்கலாம். இந்த பூக்கள் குங்குமம் இருக்கும்போது காகிதத்தை அப்படியே எடுத்து ஒரு தூய்மையான துணியில் கட்டி பூஜை அறையில் நம்ம வச்சிடலாம். 3 நாட்கள் அப்படியே இருக்கணும். அதற்கு பிறகு அவற்றை எடுத்து ஆற்றிலோ அல்லது நீர்நிலைகளிலேயோ அல்லது கால்படாத இடத்திலோ சேர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி செய்வதால் அந்த பூக்கள் குங்குமம் ஆகியவற்றினுடைய நறுமணம் ஒன்றிணைந்து ஒரு தெய்வீக மனம் வீடு முழுவதும் பரவும். அதோடு நீங்கள் செய்த மந்திரம், ஜபம், பிரபஞ்ச சக்தி, தெய்வீக சக்தியை ஈர்க்கக்கூடியதா? முக்கோண வடிவத்தில் எழுதப்பட்ட ஓம் சக்தி மந்திரம், நம்மளுடைய பிரார்த்தனை அடங்கிய எண்ணங்களின் அதிர்வலைகள் ஆகியவை எல்லாமே அதில் நிறைந்திருக்கும். இது நம்மளுடைய பிரார்த்தனையை விரைவில் நிறைவேற்றும். இந்த பிரார்த்தனையை வெள்ளிக்கிழமை, ராகு காலம் இது போன்ற யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்யறது ரொம்ப நல்லது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்